குழந்தைங்க இப்போ படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு நம்ம எள்ளு உருண்டை செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். எள்ளு உருண்டைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளை வறுக்கணும். நம்ம வந்து வெள்ளை எள்ளு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது வந்து ஒரு 250 கிராம் வந்து நல்லா தூசி கீசி எதையும் இல்லாமல் புடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் நல்லா 4 பக்கமே கிளறி விடுங்க, இல்லைனா அடியில் வந்து கரிஞ்சு போயிடும். இப்போவே லைட்டாக வாசம் வருது. வறுக்கக்குள்ளே எள்ளு வெடிக்குங்க, அப்புறம் பார்த்து நம்ம எப்படி கலர் வருதுன்னு நான் சொல்கிறேன், அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா முத்து முத்தாகும். நல்லா வறுபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் முத்து முத்தாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். வாசமும் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வரும். இப்போ வந்து நம்ம உடனே வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வறுத்த எள்ளு வந்து நல்லா சூடு ஆகிடுச்சு. இப்போ வந்து இது 250 கிராம் வெள்ளை எள்ளுக்கு வந்து 150 கிராம் வந்து நிலக்கடலை வறுத்தது சேர்த்துக்கோங்க. அதே 150 கிராம் வந்து பச்சரிசியை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து அரிசி அரைச்சி நம்ம ஜலிச்சிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரைச்சாச்சு, நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து நம்ம நல்லா ஜலிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எள்ளு உருண்டைக்கு வந்து தயார் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு வேர்க்கடல போட்டுக்கலாம், எள்ளு 2 கையளவு போட்டுக்கலாம். தட்டி வெள்ளத்தை வந்து இது மாதிரி தூள் பண்ணிக்கங்க. மிக்சியில் போடுறோம், உரல் எடுத்தால் அப்படியே போடலாம். நம்ம மிக்சியில் போடலாம், தூள் பண்ணிக்கலாம். 1 கையளவு சேர்த்துக்கோங்க. அதாவது மிக்சியில் நம்ம அளவு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுலபமாக இருக்கும். 1 கையளவு நிலக்கடலை, 2 கையளவு எள், 1 கையளவு வந்து வெல்லம், அதே 1 கையளவு வந்து இடித்தா மாவு. இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் வந்து விட்டு விட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் வந்து பல்ஸ் மோடு விடும்போது லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வரும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து லைட்டாக மிக்சியில் ஒட்டிக்கிட்டு வரும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து இதுக்கு மேலே நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வரும், அதுக்கப்புறமா வந்து இலக்கமாயிரும். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம சொன்ன அளவுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வரும். 1 கையளவுக்கு வந்து நிலக்கடலை, 2 கையளவு வந்து எள், 1 கையளவு வந்து வெல்லம், அதாவது வெள்ளத்தூள். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கையளவுக்கு வந்து இடித்த பச்சரிசி மாவு. இது எல்லாமே பல்ஸ் மோடில் விடுங்க. ஒரேடியாக விட்டிங்கன்னா அறப்படாது. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு எடுத்து இந்த மிக்சி ஓரத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு வரும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டான உங்களுக்கு வந்து எள்ளு உருண்டை வந்து ரெடியாகும். இப்போ வந்து நம்ம எல்லாமே அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே அரைச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சதுனால ஒவ்வொரு அரைக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி மாவு இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் மிக்சியில் வந்து சும்மா ஒரு ஒரு பல்ச் மோடு விட்டிங்கன்னா எல்லாமே சரிசமமாக வந்துடும்.
இதே நீங்கள் வந்து உலக்கையில் போட்டு இடிச்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுனால வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்தோம்னா எல்லாமே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பல்ஸ் மோடு விட்டுட்டு எடுத்துட்டு உருண்டை பிடிக்கும்போது நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது சரியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் எடுத்து இப்படி திரிஞ்சு பார்த்தோம்னா திரிஞ்சு வரும். இந்த மாதிரி வரும்போது எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். உருண்டை பிடிச்சி இப்போ பாருங்கள், எல்லாமே இரண்டாவது முறையாக நம்ம அரைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரிசமமாக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு உருண்டை வேணுமோ நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கையில் அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். பிடிக்கும்போதே கொஞ்சம் டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா உதிராது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிச்சி பிடிச்சி உருண்டை பண்ணணும். பாருங்கள், நம்ம வந்து மீடியமான எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம வந்து பிடிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். எள்ளும் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு சத்தானது, வேர்க்கடலையும் சத்தானது. ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இதில் தான் இது பண்ணுறாங்க. அதனால் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு டெய்லியும் ஒரு உருண்டை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது வந்து வெள்ளத்தில் செஞ்சதுங்க. வெள்ளை எள்ளு சூப்பராக இருக்குங்க. இது வந்து கருப்பு எள்ளில் செஞ்சது சர்க்கரையில், இதுவும் சூப்பராக, ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டுமே, ஒரே டேஸ்ட் தான் ரெண்டும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தினமும் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்களை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.